நடிகை அஞ்சலி நடிக்கும் கதாபாத்திரங்கள் துணிச்சலுடனும் வித்தியாசமான கேரக்டர் காட்டி தனித்துவமாக நடிக்கக்கூடியவர். படத்தில் மட்டுமே இல்ல, நிஜத்திலும் நான் அப்படித்தான் என்கிற மாதிரி பல விஷயங்களை சம போல்டாக செய்து வருகிறார். அப்படிப்பட்ட இவர் சினிமாவிற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனாலும் தற்போது வரை முன்னணி நடிகையாக வருவதற்கு போராடி கொண்டுதான் வருகிறார். அதற்கு காரணம், அஞ்சலி நடித்த படங்கள் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக பேருக்கும் புகழுக்கும் சம்பாதிக்கும் வகையில் மாறிவிட்டது. அதனாலேயே நடிகர்களுடன் மிக நெருக்கமாக நடிக்க ஆரம்பித்தார். அத்துடன் சில நடிகருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பிலும் இருந்ததால் இவருடைய பெயர் டேமேஜ் ஆகிவிட்டது. அதனால்தான் தற்போது 38 வயது ஆகியும் திருமணம் நடக்காமல் இருக்கிறார். அதற்கு காரணமானவர் ஜெய். இவர்கள் இணைந்து நடித்த எங்கேயும் எப்போதும் படத்தின் மூலம் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். அதன் மூலம் கொஞ்சம் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்ததும் கல்யாணம் ஆகாமலேயே ஒன்றாக வாழ ஆரம்பித்தார்கள். இந்த விஷயம் வெளியே தெரிந்ததும் இவர்களுடைய பெயர் ரொம்பவே கிசுகிசுக்கப்பட்டது. அத்துடன் ஜெய் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டு மது பழக்கத்திற்கு அதிகம் அடிக்ட் ஆனதால் அவருடன் இருந்தால் தன்னுடைய கெரியரும் வீணாகிவிடும் என்று அஞ்சலி அப்படியே நைஸாக கலந்து வந்துவிட்டார். அதன் பின் விமல், சசிகுமார் மற்றும் விஜய் சேதுபதியுடன் நடித்த படங்கள் மூலம் அஞ்சலி இவர்களுடன் காதல் வலையில் சிக்கிவிட்டார் என்று கிசுகிசுக்க ஆரம்பித்தது. அப்படி அஞ்சலி பற்றிய விஷயங்கள் தொடர்ந்து அதிகமாக வெளிவர ஆரம்பித்ததால் தற்போது வரை அஞ்சலியை யாருமே கல்யாணம் பண்ண முன்வரவில்லை. இந்த 4 நடிகர்களால் தன்னுடைய வாழ்க்கையை வீணாகிவிட்டது என்று தற்போது நொந்து போயிருக்கிறார். அதனால்தான் சமீப காலமாக தமிழ் படங்களில் நடிக்காமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். தற்போதைக்கு கமிட்டான படங்கள் எல்லாத்தையும் நடித்து முடித்துவிட்டு திருமணத்தில் கவனம் செலுத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். ஏனென்றால் இவர் ஏற்கனவே கூறிய ஒரு பேட்டியில், கெரியர் எவ்வளவு தூரம் எனக்கு முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் எனக்கு ரொம்பவே அத்தியாவசியம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கூடிய விரைவில் அஞ்சலி திருமண பந்தத்தில் இணையப் போகிறார். ஆனால் யார்தான் இவரிடம் சிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.